ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனு கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புக் ஷாப் பிளாக் தான் பார்க்க போகிறோம், ஒரு புத்தக கடை பிளாகு. இது வந்து சுபாஷினி புக் சென்டர்ன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெஷ் புக்ஸும், இவர் தான் வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் புக்ஸும் இருக்குது, ப்ரீலவுடு புக்ஸ். ப்ரீலவுட் புக்ஸ்னால் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் சொல்லுவாங்க, அந்த புக்ஸும் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து ரீடிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்காக வந்து நான் சொல்லி இது வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி இப்படி ஒரு ஷாப் இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போனேன். இது புத்தக கடை இல்லை, இது வந்து ஒரு புத்தக கடல். ஓகேங்களா, என்னால் வந்து ஃபுல்லாகவே எடுக்கவே முடியல, வீடியோ எடுக்கணுன்ற பர்பஸில் போகல. ஃபஸ்ட்டு நான் போயிட்டு எப்படி இருக்குது விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் போனேன். எனக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு ஷாப் இருக்குமா என்னங்கிறது தெரியல, நம்மளோட அஃபோர்டபுள் ப்ரைஸில். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த புக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். எந்த ஏரியாலையும் ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க, படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க, ப்ரீகேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டடி புக்ஸ், எல்லா ஃபீல்டும், எல்லா டிபார்ட்மெண்ட் புக்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லா புக்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் புக்ஸ், இப்படி எல்லா புக்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ் புக்ஸ் நிறைய படிக்கிறது, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இங்கிலீஷ்லேயும் நிறைய இருக்குது, பர்டிகுலர் ஆத்தர் பற்றியும் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே வந்து புக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணுக்கு வாங்குறதுக்காக தான் போனனால என்னால் வீடியோ பர்பஸாக இது இது இருக்குது, இது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு போன என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன பார்ட்டு தான், ஒரு நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள், என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் என்ன புக்கு எடுத்திருக்கேன், அதுக்கான ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, இவர் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு, எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இத்தனை புக்கு ஓவரால் ஆல்மோஸ்ட் நான் வந்து 20 புக்கு 25 புக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், மொத்தமாக சின்ன புக்கிலேருந்து பெரிய புக் வரைக்குமே எல்லாமே. அவ்வளோ இவ்வளோ ரேட் வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் போனாலும் இருக்கலாம். நான் ரேண்டமாக தான் இந்த புக்ஸ் அப்படியே காமிக்கிறேன். இவர் இது இன்னொரு ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இந்த ஷாப்ஸில் வந்து நம்மளை யாருமே எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஓனரை நான் வந்து ரொம்ப நல்ல டைப்பு, அவர் உள்ளவும் வரவும் மாட்டார். நம்ம வீட்டில் நீ உட்காந்து கழிச்சு போட்டாலும் சரி, எடுத்து வச்சாலும் சரி, எப்படி வேணாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபுல் ஃப்ரீடம் வந்து நமக்கு இருக்கு. உட்காந்து எவ்வளோ நேரம் எடுத்து, நீங்கள் ஒரு புக்கு எடுத்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளோட ஓன் ஃப்ரீடம் தான், யாரும் வந்து புக்ஸை கேட்டு எடுத்து தரதில்லை, நம்மளே பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கினேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இடம் தான், அந்த இடத்துல அவ்வளோ புக்ஸ் இருக்குது, என்னால் தேடி எடுக்க முடியலைங்களே. இன்னும் செகண்ட் ஃப்ளோர், இன்னும் ரெண்டு ஃப்ளோர் வந்து இருக்குன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது அப்படின்னு நான் வெளியில் பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா சொன்னார். இல்லைனா அதையும் போய் நான் எடுத்திருப்பேன். இன்னொரு டைம் வந்து பர்பஸாக என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக வ்ளாக் வந்து இது நான் போடுறேன். இப்போ நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த புக் ஷாப் வந்து கொஞ்சம் மெயின்ல தான் இருக்கு தாம்பரத்தில். நான் உங்களுக்கு அட்ரஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நம்ம என்னென்ன புக்கு வந்து அந்த சுபாஷினி புக் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது என்னோட ஹஸ்பண்டோட செலெக்ஷன், அவர் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதுனது. யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி ஃபுல்லாக படிச்சுட்டேன், அவர் படிக்கிறதுக்காக வாங்கியிருக்காரு. இது வந்து நியூ புக்கு, அங்கே நியூ புக்கும் இருக்கும், சுபாஷினியில் வந்து ஓல்டு புக்கும் இருக்கும். இது வந்து நியூ எடிஷன். நியூ எடிஷன் பார்த்தீங்கன்னா இதோட இது சொல்கிறேன் நான், எப்போ எடிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 2021 லாஸ்ட் மந்த்து தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 431 எங்களுக்கு போட்ட ப்ரைஸ் வந்து 350 போட்டாங்க. இந்த ஒரு புக்கு வந்து 350 கொடுத்தாங்க. இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, இது மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது. டோட்டலி நல்ல நிறைய பேஜஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது 2-3 மந்த்ஸ் ஆகும் முடிக்கிறதுக்கு, 800 pages இருக்குது. இது வந்து இது அவர் படிக்கிறதுக்காக எடுத்தார். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் என்னென்ன எடுத்தாருன்னு சொல்லிட்டு, இந்த தடவை நான் எதுவும் எடுக்கலை, எங்கள் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டும் தான் எடுத்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன 5 part இருக்கு இல்லைங்களா, இந்த 5 part பொன்னியின் செல்வனோட 5 part சேர்ந்து இது வந்து ஒரே புக்காக கிடைக்குது. இந்த புக்கு வந்து கொஞ்சம் பெரிய புக்கு தான். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சு வெளியில் கேரி பண்ணிட்டு போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ நம்ம வந்து
படிக்கணும்னா இது வந்து யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் வீட்டில் ரிலாக்ஸ்டாக நைட் டைமில் உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த புக் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour அப்படி வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். 5 பாட்டுமே சேர்த்து ஒரே பாட்டாக இருக்குது. சில பேர் நிறைய மெயின்டைன் பண்ண முடியாதவங்க இதை கூட வாங்கிக்கலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு அவர் என்ன வாங்கினாருன்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுஜாதா எழுதுன காயத்ரி, காயத்ரின்ற ஒரு புக்கு எடுத்தார். இந்த புக்கை எடுத்தார், படிச்சிட்ருக்காரு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, த்ரில்லர் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. பாதி முடிச்சிட்டேன்னு சொன்னார். இது பார்த்திங்கன்னா 1972 ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்து காயத்ரி திரைப்படமாக வந்த போதுன்னு போட்டிருக்காங்க. முன்னுரை மட்டும் நான் இப்போ பார்த்தேன். அந்த காயத்ரிங்கிற படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்ததில்ல, அவருமே பார்த்ததில்லன்னு சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த காயத்ரிங்கிற படம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் சுஜாதா இந்த படம் தான் இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க போலக்கு. 1972 போட்டிருக்கு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்த் வந்து இப்போலாம் நடிக்கவே வரல, மேபி இது வந்து 1982 வருஷமாக இருக்கும், 72 அப்போலாம் ரஜினிகாந்த் நடிக்கவே வரலன்ற மாதிரி சொன்னார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இயர் என்ன அப்படின்னு சொல்லி வேணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவர் என்ன புக் எடுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். சுஜாதா நாவல் வந்து நம்ம சொல்லவே வேணாம், ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அவர் இருபெரும் கவிஞர்கள்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு, இந்த புக் எடுத்திருக்காரு. ஜெகத் ரட்சகன் எழுதின புக்கு, ஓகேங்களா. அவர் கொஞ்சம் பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் எல்லாமே படிப்பார். இந்த இருபெரும் கவிஞர்கள் வந்து இந்த புக் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் என்ன புக்னா, மை ஃபாதர்ஸ் ஃபார்ச்சூன் சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து புக்கோட காஸ்டா புக் அவார்டு வந்து வாங்கியிருக்கு, இந்த புக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருக்கு. மைக்கேல் ஃப்ரையன் எழுதியிருக்கிறது. இதை வாங்கி படிக்கிறேன்ருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புக் லவ்வராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம புக்கை பார்க்கணுன்னா பேக் சைட் கவரில் பார்த்துட்டா நமக்கு அந்த புக்கோட ஷார்ட் என்ன, இந்த புக்கிலோட கண்டென்ட் இருக்குது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்குவோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். இதெல்லாமே ஓல்டு புக்கு, பொன்னியின் செல்வன் தவிர மீது எல்லாமே ஓல்டு புக்கு தான், ஓகேங்களா. இதெல்லாம் ஃபைனலாக நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு எடுத்தேன் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொன்னியின் செல்வனோடு சேர்த்து இது 4வது புக்கு. இந்த 4 புக்கு வந்து அவர் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கான நீதி கதைகள். இது என்னோடய பொண்ணுக்காக நான் எடுத்தது தமிழில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்கும், சின்னதாக அவங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறாங்க, இப்போ தான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸில் கொடுத்து இன்வால்வ் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கொடுக்காம. நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சதந்திர கதைகள் 100ன்னு சொல்லிட்டு, இது 100 பஞ்சதந்திர கதைகள் இருக்குது. இது 100ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்குதான் இதோடு முடிஞ்சிருது, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்கள படிக்க வைக்கலாம். நிறைய பேஜஸ் இருந்தாலும் அவங்களால படிக்கிறது கஷ்டம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர் ரீடராக இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இது மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து மரியாதை ராமன் கதைகள், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பிக்சரோடு இருக்கு பாருங்கள், படத்தோடு இருக்கிறனால அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன புக்கு, தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் கதைகள் பாருங்கள், இது நம்ம தெனாலிராமன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும், பசங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் நினைப்பேன். இப்போ வந்து அவங்களே படித்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகாபாரத கதைகள். மகாபாரதம் வந்து ரொம்ப சின்னதாக, என்ன ஏது ரொம்ப வளவழான்னு இல்லாமல் குழந்தைங்களுக்கு படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இது மகாபாரத கதைகள் புக் ஒன்று. நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய எடுத்தேன். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டும் பொண்ணுக்காக மட்டும்தான் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், எனக்காக இன்னும் எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டுக்கு அந்த புக் ஷாப் வந்து எப்படி இருக்குது ஓவர் வியூ பார்க்குறதுக்காக தான் போய் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸு, இங்கிலீஷில் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல் பிக்சரோடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிக்சர்ஸோடு இருந்து பசங்க படிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப சின்ன ஃபாண்டாக இல்லாமல் நம்ம இருக்கிறனால பசங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக படிப்பாங்க. மொத்தம் எத்தனை இருக்குது கண்டென்ட்ஸில் பார்க்கலாம், ஒரு 10-15 இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்காது. இது அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதந்திர கதைகள். பஞ்சதந்திர கதைகள் படிச்சிருப்போம்ல, நம்ம ஏற்கனவே தமிழில் வேற எடுத்திருக்கேன். இது இங்கிலீஷில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் மீடியமாக இருக்கும், நிறைய கலர்ஃபுல் பிக்சர்ஸு. இப்படி இருக்கும்போது அவங்க படத்தை பார்த்தே வந்து அட்ராக்ட் ஆகி படிக்க உட்காருவாங்க, என்ன என்ன நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் இருக்காது, 3 ஸ்டோரி தான், ஃபுலிஷ் பிராமின், த டாங்கி வித் நோ பிரைன்,
ஹீ ஹூ கோஸ் கெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், இதே மாதிரி பஞ்சதந்திர கதைகள் தான், மூணு ஸ்டோரி இருக்குது அதே மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் ஒரு பஞ்சதந்திர கதைகள், லயனை பற்றி தெரியுதான்னு பாருங்கள். த லயன் மேக்கர்ஸ், த லேக் ஆஃப் த மூன், த லாயல் மங்கூஸ் சொல்லிட்டு இது ஒரு மூணு புக் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போர்ட் புக் மாதிரி சும்மா ப்ரின்சஸ் டேஸின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு போர்ட் புக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக. இது எவ்வளோ நேரம் ஆக போகுது நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். ஒரு 10 to 15 minutes ரீட் பண்ணிடுவாங்க குழந்தைங்க, 5 நிமிஷத்தில் சும்மா போய் அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதை வச்சுட்டு என்னோடய புக் கலெக்ஷனில் இருக்குது, இதை கொஞ்சம் படிக்கலாம். பிகினராக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள இன்வால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பசங்களை வந்து அந்த ரீடிங்குள்ளே கொண்டு வரது தான் மெயின். ஒன்ஸ் அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது போர்ட் புக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்ன வாங்கினேன்னா, என்னோடய குழந்தைய பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பொண்ணை பொறுத்த வரைக்கும் டிஸ்னி பிரின்சஸ் ஸ்டோரிஸ் தான் வந்து மெயினாக அவங்க வந்து விரும்புவாங்க. அதனால் அந்த கலெக்ஷன் தான் நிறைய எடுத்தேன். இது வந்து டிஸ்னி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 200 pages இருக்குது. இது தெரியும், அரோரா, சிண்ட்ரெல்லா. நெக்ஸ்ட்டு வந்து 4 magical ஸ்டோரிஸ் இருக்குது, ஓவர் 100 stickers ப்ளஸ் கலரிங் அண்ட் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஸ்டோரிஸு ஸ்டிக்கர்ஸ் புக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு சாரி இது பார்த்திங்கன்னா கண்டென்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 stories இருக்குது. டேங்கிள்டு எவர் ஆஃப்டர், ஸ்னோ ஒயிட் தெரியும், தென் அரோரா, தென் ஏரியல். இந்த 4 story இருக்குது. நடுவில் வந்து ஆக்டிவிட்டீஸு அப்புறம் கலரிங்காக கொடுத்துருக்காங்க. இது அவங்க படிக்கும்போதே இந்த 2 story கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிக்சர்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் தான். இங்கே தான் ஒரு 3 line 4 line இருக்கும். எவ்ரி பேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக, இதை பார்த்தாலே அவங்க ஸ்டோரி படிக்கிற மாதிரி ஃபுல்லாகவுமே வந்து பிக்சர்ஸாக தான் இருக்குது. நடுவில் இங்கே மட்டும்தான் டெக்ஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பிக்சர்ஸு, நடுவில் மட்டும் கொஞ்சம் லைன் இருக்குது. அப்போ ஸோ அவங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிக்சர்ஸை பார்த்தே அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இப்போ படிக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்ஸ் மீனிங் தெரியலை, படிக்கும்போது அவங்களுக்கு மீனிங் தெரியல அப்படிங்கும்போது இந்த பிக்சரை பார்த்தே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா 2 story முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த பேஜ் வந்து இங்கே ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது வந்து ஸ்டிக்கர்ஸ் தான், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா. இங்கே பார்த்திங்கன்னா வருது, நான் ஒன்று எடுத்துட்டேன். இது வந்து அந்த ஸ்டோரியில் நடுவில்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. பொண்ணு என் டாட்டரே படிச்சுட்டு அதில் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் இது 2 days தான் ஆச்சு, ஆனால் அந்த புக்கு படித்து முடிச்சுட்டாங்க. 4 stories தான், ஸோ ஈஸியாக படிச்சுட்டு மேக்ஸிமம் வந்து ஆக்டிவிட்டி தான் இருக்குது இதில். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. 2 story முடிச்சுட்டாங்கன்னா இவங்க இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து அந்த படிக்கிற இடத்துல ஒட்டிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது பண்ணும்போது. ஒன்ஸ் புக்கை வச்சு ரீட் பண்ணாமல் இது ஃபுல்லாக கலரிங் ஆக்டிவிட்டி, மேஜிக்கல் ஆக்டிவிட்டி. கலரிங் மட்டும் கிடையாது, நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேஜிக் மிரர் ஆன் த வால், ஹூ இஸ் த ஃபேரஸ்ட் ஒன் ஆஃப் ஆல், ட்ரா யுவர் செல்ஃப் இன் த மிரர். ஸோ அவங்கள அவங்களே வரைஞ்சிக்கணும் அந்த மாதிரி. தென் வந்து இங்கே ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெட் கலர், எல்லோ, ப்ளூ, கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கலரிங் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா க்ராஸ் அவுட் ஆல் த ஐஸ் அண்ட் ட்ரீஸ் டு ஃபைண்ட் அவுட், இதெல்லாம் க்ராஸ் அவுட் பண்ணிவிட்டு என்ன வேர்ட் வருதுன்னு சொல்லி இங்கே எழுதணும். ஸோ ஒரு ஒரு பேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டி இருக்கும். இன்கேஸ் அவங்க லீவில் இருக்காங்க, ஸ்கூல் டேஸ் லீவு இல்லை, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறனால மதியானம்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க பசங்க லஞ்சுக்கு அப்புறம். அந்த டைமில் வந்து நான் அவங்களுக்கு இந்த மாதிரி இதை எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி புக் வாங்கினேன் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி. ஃப்ரம் பேஜ் வேணால் சொல்கிறேன் நான், 49 போனீங்கன்னா இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட கை வண்ணங்கள், கலரிங் வேறு இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது ஃபுல்லாக. இது வந்து இன்றைக்கி பண்ணாங்க, காலையில் உட்காந்து பண்ணாங்க பார்த்திங்களா. இது அவங்களுக்கு பெஸ்ட்டாக தோணு, அவங்களுக்கு இது பெஸ்ட்டான கலரிங் தான் சொல்லுவேன் நான், ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சிண்ட்ரெல்லா ஸ்டோரி படித்தோன்னே இதை எடுத்து கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 story இருக்குது. இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து
ஆக்டிவிட்டி. அரோரா அந்த ஏரியல் வந்து பின்னாடி இருக்குது. ஃபஸ்ட்டு சிண்ட்ரலா அண்ட் ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இன் பிட்வீனில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. சில சிண்ட்ரலா இல்லை, ரப்பூன்சலாம், ரப்பூன்சல் ஸ்டோரியாக. ஸோ இது வந்து மொத்தமே 4 ஸ்டோரிஸ் ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி, கலரிங் ஆக்டிவிட்டி, ட்ராயிங் ஆக்டிவிட்டி, சும்மா பசில் மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த புக் ரொம்பவே ஒர்த்து தான். இதோட ப்ரைஸ் என்னென்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் இங்கே எதுவும் போட்டிருக்காங்களா தெரியல. மொத்தமாக நான் ஃபைனலாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இது எவ்வளோ குண்டாக இருக்குது, எவ்வளோ பேஜ், ஹார்ட் கவர் வேறு. டோட்டலி எத்தனை பேஜ் இருக்குது? 200 பேஜஸ் இருக்குது பாருங்கள். இந்த இதில் ஃபுல்லாக எவ்வளோ இமேஜஸ் ஃபைனலாக, மொத்த புக்குக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இது அஃபோர்டபுளாக, இந்த அளவுக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குமாங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஆ, ஹார்ட் கவர், சாஃப்ட் பேடட் கவர், இங்கே பயங்கர சாஃப்டாக இருக்கும் உள்ளே காட்டன்லாம் வச்சு. தென் இன்னொரு புக்கு, இது வந்து 1001 திங்ஸ் டு ஃபைண்ட். ஸோ பிரின்சஸஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஆக்டிவிட்டி புக்கு ப்ளஸ் கலர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். வெயிட் ஒன் செகண்ட். கலரிங் ஆக்டிவிட்டி புக்கு. இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, இது எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஒன் ப்ரிட்டி ராக்கிங் ஹார்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இதிலருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். தென் வந்து அந்த மாதிரி 6 ப்ளூ டூத் ப்ரஷ் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் இந்த இமேஜஸ்லேருந்து. ஸோ ஃபைண்ட் மாதிரி, ஓகேங்களா? ரெயின்போ கேக்கு இந்த இமேஜஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இது அவங்க ஃப்ரீ டைமில் அவங்க சர்க்கிள் பண்ணியும் இது மாதிரியும் பண்ணலாம். இது அது மாதிரி இருக்குது. இதுவும் ஹார்ட் கவர் புக்கு தான், ரொம்ப லார்ஜ் ஹார்ட் கவர்னே சொல்லலாம், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த புக்கோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 150 போட்டிருக்கு. இதுவுமே சாஃப்ட் பேடட் ஹார்ட் கவர் தான். தென் நெக்ஸ்ட்டு புக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் புக் வந்து ஓல்டு மெக்டானால்ஸோட ஃபார்ம் யார் டெய்ல்ஸ், ஃபுல்லாக சின்ன பசங்களுக்காக. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 ருபீஸ் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், லார்ஜ் ஹார்ட் கவர் இது, உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ பேஜஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் ஃபுல்லாக, எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபாண்ட்டு நல்ல பெரிய பெரிய ஃபாண்ட்டு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிக்சர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி, இப்போ தான் பிகினர் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பிலோ 7 இயர்ஸ்ங்கிறனால நான் இந்த இது எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவுமே ஃபார்ம் யார்ட் பற்றி தான், ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோலாம் இருக்குது. ஃபுல்லாகவே நல்ல கலர்ஃபுல் பிக்சர்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னேன், 650 ஒரிஜினல் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோக்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு, கடைசியாக மொத்தமாக அவர் தனித்தனியாக ப்ரைஸ் கொடுக்கல எனக்கு, சொல்கிறேன் வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட்டு வந்து 50 மேஜிக்கல் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? என்னடா இவ்வளோ புக்கு டம்ப் பண்ணுறீங்களா அப்படி கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்களாவே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரீலவுடு புக்ஸுன்ற குரூப்ஸ்லேருந்து நான் நிறைய ஆர்டர் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு புக்கு ஒரு நாளில் முடிச்சிடுறாங்க. அதனால தான் நான் வந்து அஃபோர்டபுளாக சொல்லி இருக்கணும்னு சொல்லிட்டு, ப்ரீலவுட்னா செகண்ட் ஹேண்ட் புக்ஸை தான் ப்ரீலவுட் புக்ஸ்ன்னு சொல்லுவோம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ நான் இந்த மாதிரி இது சர்ச் பண்ணும்போது சுபாஷினி புக் ஷாப் பற்றி தாம்பரத்தில் எனக்கு தெரிஞ்சனால நம்ம அங்கே போய் விசிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணது தான். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புக் வந்து முடித்தாச்சு, ஒரு 4 ஸ்டோரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர்ஸோட அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, அதை முடிச்சுட்டாங்க. 4 ஸ்டோரியும் படித்தாச்சு, 2 days தான் ஆகுது. ப்ளஸ் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இன்னும் எவ்வளோ நாளில் அவங்க வந்து இதை முடிக்கிறாங்க, இல்லை முடிக்காமல் அப்படியே தான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்கிறேன். 50 மேஜிக்கல் ஸ்டோரிஸ், ஓகேங்களா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 50 ஸ்டோரிஸ் இருக்கும். கிங் ஆஃப் த போலார் பியர்ஸ், எக், எம்ப்ரஸ், நைட்டிங்கேல், யூனிகார்ன், டப்பிள் கிரிம், இந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி பிக்சர்ஸோடு இருக்குது. இதுவும் அட்ராக்டிவ். இதில் என்ன அப்படி சொல்லி பார்த்தா எனக்கு பிடிச்சது, இங்கே தெரியுதா உங்களுக்கு, ஒன்று ஒரு ஒரு ஷேடில் இருக்கும். ஒரு 100 பேஜஸ்க்கு அப்புறம் இது பிங்க்கில் இருக்கா, இப்போ ப்ரௌனில் இருக்கா, அப்புறம் க்ரீன்,
லாஸ்டில் ப்ளூ ஷேட் க்ரே ஷேட் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன், 50 ஸ்டோரிஸ் இருக்குது. இதுக்குள்ளே இதான் பேக் கவரு, இது ஃப்ரண்ட் பேஜு. இதோட ப்ரைஸ் எதுவும் இங்கே இல்லை, மென்ஷன் பண்ணலை. சரி பார்ப்போம், ஃபைன்லாம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சஸ் ஸ்டோரிஸ். இந்த பிரின்சஸ் ஸ்டோரிஸ் இது கூட ரொம்ப லார்ஜ் ஹார்ட் கவர், இங்கே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. சாஃப்ட் பேடட் கவர், இதுவும் லார்ஜ் ஹார்ட் கவர், சாஃப்ட் பேடட் கவர், சாரி சாஃப்ட் பேடட் கவர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் போட்டிருக்கு ஒரிஜினல் ப்ரைஸு. இதில் என்னென்ன எக்ஸைட்டிங் மேஜிக்கல் ஸ்டோரிஸ் ஃபார் பிரின்சஸஸ் எவ்ரிவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பிரின்சஸ் ஸ்டோரிஸ் தான் அதுக்கு பிடிக்கும், எங்கள் பொண்ணுக்கு, அதனால தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், இதில் என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். த லாஸ்ட் க்ரௌன், பிரின்சஸ் போசி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஓவர 20 ஸ்டோரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது பாருங்கள், த லாஸ்ட் க்ரௌன் பிக்சர்ஸ். இது இந்த பேஜ் ஃபுல்லாகவே பிக்சர். ஜஸ்ட் இவங்க வந்து படித்தாங்க அப்படின்னா இதோட கதை வந்து அவங்களுக்கு மீனிங் புரியலை, இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா இதை பார்த்து பார்த்து அவங்க படிக்கும்போது அதோடய மீனிங்கும் புரிஞ்சுக்குவாங்க படிக்கும்போதே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க செல்ஃபாக படிக்கிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா. ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோரிஸ். மெர்மெய்ட்னால் ரொம்ப பிடிக்கும், மெர்மெய்ட் ஸ்டோரிஸும் நிறைய படிச்சிருக்காங்க அதையும். ஓகேங்களா, பிரின்சஸ் ஸ்டோரிஸ் இதில் பின்னாடி வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். எவ்ரி டைம் நம்ம படிக்கும் போது இது இக்லூவோட பப்ளிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், பப்ளிஷர் வந்து இக்லூ. ஸோ இது ஸ்டோரிஸ் ஃபார் கேர்ள்ஸ்னு இருக்குது. ஸோ என்ன இருக்குது இதுக்குள்ளே, என்ன இந்த புக்கு எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பேக் கவரில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி டேல்ஸ். சொன்ன மாதிரி ஃபேரி டேல்ஸ், டிஸ்னி பிரின்சஸ், பிரின்சஸ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வாங்கினது. நெக்ஸ்ட் அவங்க டெவலப் பண்ணணும்னு சொல்கிறேன். இது ரொம்பவே சூப்பருங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா இல்லை 300 பேஜஸ் இருக்குது, அரவுண்டு 300 பேஜஸில் 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டோரிஸ் தான் இருக்குது. என்னென்ன பாருங்கள், ஜங்கிள் புக், பியூட்டி அண்ட் த பீஸ், பசின் பூட்ஸ், ஹேன்சல் அண்ட் கிரெட்டல், பினாச்சியோ, ஸ்லீப்பிங் பியூட்டி, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஜங்கிள் புக்கு. ஜங்கிள் புக்கு யாருக்கு தான் பிடிக்காது, இங்கே பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட்டு தான், டெக்ஸ்ட்டு ரொம்ப கம்மி. இப்போ 300 பேஜஸ்னால் அதுக்கான டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது தான், இந்த ஜங்கிள் புக்கில் ஃபுல்லாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவுமே பிக்சராக இருக்கும், ஒரு சைடு டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட் வந்து ஒரு 10 லைன்ஸ்குள்ளே தான் இருக்குது, 10 லைன்ஸ் தான் இருக்குது மேக்ஸிமம். இது பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் புக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய புக்கா, இவ்வளோ ஸ்டோரி புக்ஸான்ற மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா. ரொம்ப இது தான் நான் சொன்ன ஸ்லீப்பிங் பியூட்டி இதெல்லாம் இருக்குது, கலர்ஃபுல்லான புக்ஸ். நானுமே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் பொண்ணோட சேர்ந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்லீப்பிங் பியூட்டி, பியூட்டி அந்த பி, ஸ்லீப்பிங் பியூட்டி பாருங்கள், ஸ்லீப்பிங் பியூட்டி. ஓகேங்களா, நம்ம முடிஞ்சது. இந்த இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னெல்லாம் பின்னாடி என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, நிறைய பேருக்கு தெரியும் இதோட கதைகள் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரிஸ் தான் இங்கே இருக்குதுன்னு புக்கை திருப்பி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்னல சொல்லையா, 400 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ இது வந்து சும்மா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், தர் இஸ் அன் ஏலியன் இன் த ஹவுஸ் சொல்லிவிட்டு அட்வென்ச்சர் ஸ்டோரின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரே ஒரு பக்கம் தான், நான் ஓப்பன் கொஞ்சம் பெருசு ஓப்பன் பண்ணி, இப்படி தெரியுதா, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பெயிண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு ரூம் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ரூம் மாதிரி தான். அட்டிக் இருக்குது, அட்டிக் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1, 2, 3, 4 இங்கே கீழே 5, 6, 5 இது ஃபினிஷு. இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறோம். இந்த அட்டிக் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரிங்கிறாங்க. உள்ளே போய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி
படிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் புக்கில் வந்து ஜோஸ் பெட்ரூம்னு இருக்குது, அதில் போய் இதை படிக்கிறோம். படித்தா தான் நமக்கு புரியும் ஸ்டோரி என்ன அட்வென்ச்சர். நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் பாத்ரூம் ஒவ்வொன்றா போய் படித்து பார்க்கணும். இன்னும் நான் பார்க்கலை, நாங்கள் எதுவும் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறோம். ஓகேங்களா? தென் பின்னாடி அதுதான் இருந்தது, நார்மல் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நார்மல் ஹவுஸில் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ். ஸோ இது உள்ளே படித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். 6 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ரூமுக்குமே ஒரு ஒரு ரூமே அந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் நான் வாங்கின புக்ஸு. இப்போது உங்களுக்கு ரொம்ப காமிச்சேன்னு உங்களுக்கே தெரியும். என் ஹஸ்பண்ட் எடுத்தது அந்த பொன்னியின் செல்வன் மட்டும்தான் 350 ருபீஸ். அது வந்து நியூ புக், மீதி எல்லாமே வந்து ப்ரீ லவ்டு புக், செகண்ட் ஹேண்ட் புக்கு. மீதி எல்லாமே சேர்த்து வந்து எவ்வளோ ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்தமாக சேர்த்து நான் அரவுண்டு உங்களுக்கு 15-20 books. மேபி இதெல்லாம் வந்து சின்ன புக்காக இருக்கும், 1 செகண்ட். இதெல்லாம் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். மற்றபடி 7-8 books வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபேரி டெய்ல்ஸு, இந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஹாட் கவர் இருக்கிற அந்த புக்ஸு, ஓவர் 400 pages ப்ளஸ் இமேஜஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்க புக்ஸ் தான் வாங்கினேன். அது வந்து 1200 தான் மொத்தமாகவே ஆச்சு. நிஜமாகவே இது ரொம்ப ரொம்ப சீப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா 350 ருபீஸ் வந்து அந்த பொன்னியின் செல்வனுக்கே போயிடுச்சுன்னா மீதி 850 தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க. 850 ருபீஸ் தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க. இவ்வளோ புக்ஸ் வாங்கினேன். இது எங்கேயாவது நம்ம தனியாக இந்த ஃபார்ம் யார்டோ இந்த டிஸ்னி பிரின்சஸோ வாங்கணுன்னா ஒன்றுமே 500-400, ஆவரேஜாக ஒரு 400 அப்படின்னு வச்சுட்டா கூட ஒவ்வொன்றுமே 400-500-600 வரும்போது ஒரு 3000-4000 கிட்டே எங்களுக்கு ஆயிருக்கும். எக்ஸப்ட் திஸ்ட் அந்த ஸ்மால் ஸ்டோரிஸை தவிர மீது எல்லாமே ஆகிட்டுருக்கோம். ஆனால் மொத்தமாகவே எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 850 தான் போட்டிருக்காரு. இதோடு வந்து 650, இதுவே 650 மொத்தமாகவே வந்து அவர் தனித்தனியாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போடல. ரொம்பவே சீப்பாக இருக்குது, நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, அது வந்து புக் ஷாப்புன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு புத்தக கடை இல்லை, புத்தக கடல். அது வந்து நான் ஒரே ஒரு பாட்டு என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே என் பொண்ணுக்காக தான் ஸ்டோரி புக்ஸ் வாங்கிறதுக்காக போனனால அங்கே மட்டுமே அப்படியே குவியல் குவியலாக இருக்கும். நம்ம தான் போய் தேடி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஓன் எப்படி சொல்கிறது, ஓன் ஃப்ரீடம் இருக்கும். நம்ம வந்து யாரும் நமக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க, ஹெல்ப்லாம் இல்லை. நீங்கள் உட்காந்து நீங்கள் பொறுமையாக எடுக்கலாம், அவர் எதுவும் சொல்கிறதும் இல்லை. நம்மளாம் இது பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கல, வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி போகலை, போய் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்ப்போம் அந்த புக்ஸும் போனனால. இந்த இதெல்லாம் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்காக எடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து டீட்டெயில்டாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஒன்ஸ் இந்த கிட்ஸோட செக்ஷன்லேயே வந்து நான் இருந்துட்டேன், எதுவுமே வந்து மற்றதெல்லாம் போய் பார்க்கல. அவர் சொன்னார் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார் இன்னும் 2 ஃப்ளோர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்களும் போய் விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.